தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் பற்றிய முக்கியமான ஒரு 4 ட்ரிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பில் நமக்கு தெரியாத ட்ரிக்ஸ் நிறையா இருந்தாலும் நாம் சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு 4 வகையான ட்ரிக்ஸ். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோ நீங்கள் தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, வாட்ஸ்அப் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வாட்ஸ்அப்பில் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்துட்ருக்கு, நிறைய மெசேஜ் நமக்கு வந்துட்ருக்கும். வீடியோ வரும், ஆடியோ வரும், டெக்ஸ்ட் மெசேஜாக நிறையா வந்துட்ருக்கும். இப்போ ஒரு மெசேஜ் வருது அப்படின்னு சொன்னிங்கன்னா, அந்த மெசேஜை நம்ம யார் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி படித்து முடித்தோன்னு சொன்னால் அனுப்பிச்சவங்களுக்கு ப்ளூ டிக் வரும். அந்த ப்ளூ டிக் வந்தாவே அவங்க படிச்ச நாம் படித்தது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க அனுப்புகிற மெசேஜை நம்ம படிக்கணும் ஆனால் அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னிங்கன்னா, அதுக்கு என்ன வழி அப்படின்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் அதாவது நம்மளுடைய மொபைல்லே அதுக்குரிய ஆப்ஷனானது இருக்குது. இது என்ன அப்படின்னா, உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனில் இருந்து உங்கள் மொபைல் கையில் எடுத்துக்கங்க. உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, அதாவது டெஸ்க்டாப்லேருந்தே டெஸ்க்டாப் பேஜ் எடுத்துக்கிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, அதில் வெட்ஜெட் அப்படின்னு சொல்லி வரும். வெட்ஜெட்டை நிறைய நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. அதில் கடைசியாக வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த வாட்ஸ்அப்பை மூவ் பண்ணி உங்கள் டெஸ்க்டாப்புக்கு மூவ் பண்ணி வச்சுக்குவாங்க. அதாவது அப்படியே பேஸ்ட் பண்ணிங்கன்னா, ட்ராக் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்கள் டெஸ்க்டாப்புக்கு வந்துடும். அந்த டெஸ்க்டாப்புக்கு வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக எந்த மெசேஜ் வந்தாலும் நீ எதுவுமே டச் பண்ணாமலே அந்த வர மெசேஜ் எல்லாமே ஈஸியாக உங்களால் படிச்சிக்க முடியும். அது எவ்வளோ பெரிய மெசேஜாக இருந்தாலும் ஈஸியாக படிச்சிக்க முடியும். அதில் முக்கியமாக நீங்கள் படித்தது அமிச்சவங்களுக்கு அது தெரியவே தெரியாது, ப்ளூடிக் காமிக்காது. இது வந்து ஒரு வகையான ட்ரிக். ஸோ இரண்டாவது ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸை நிறைய பேர் பார்த்துட்ருப்போம். நிறைய பேர் ஸ்டேட்டஸை நமக்கு கொடுத்த வந்து அமிச்சிட்டே இருப்பாங்க. அந்த ஸ்டேட்டஸை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அதில் வீடியோ ஸ்டேட்டஸ் நிறையா இருக்கும். அதுவும் குறிப்பாக வீடியோ ஸ்டேட்டஸில் ஒரு வீடியோ பாடல் வந்து ஓடிட்டே இருக்கும். அதில் வந்து அந்த பாட்டோட லிரிக்ஸ் வந்து மூவ் ஆகிட்டு ஸ்க்ரோலிங்கில் போயிட்டே இருக்கும். அது ஃபாஸ்ட்டாக மூவாக நம்மளால் படிக்கவே முடியாது. அதை நாம் எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரு உங்கள் விரலால் அந்த ஸ்க்ரோல் வந்து ஓடிட்டுருக்கிற அந்த மெசேஜை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அது அப்படியே பாஸ் ஆகி நிற்கும். இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நீங்கள் விரலை எடுத்த உடனே திரும்ப அது ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம விரலை எடுத்தாலும் ஓடாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அப்போ தான் அந்த டெக்ஸ்ட்டை நம்மளால் படிக்க முடியும் அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட், நம்ம ரெண்டு விரலை வச்சு ஜூம் அவுட் பண்ணுவோம், ஜூம் இன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பொசிஷன் நம்ம செஞ்சிட்டோம்னு சொன்னிங்கன்னா, கையை விரலை எடுத்துட்டாலும் அது வந்து பாஸ் ஆகி அப்படியே நின்றுட்டே இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை எழுதினாலோ இல்லை படித்தாலோ ஃபுல்லாக நீங்கள் படிச்சிக்க முடியும். திரும்ப எப்போ நீங்கள் டச் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் திரும்ப அது ரன் ஆக ஆரம்பிக்கும், ஓட ஆரம்பிச்சிடும். இது இரண்டாவது ட்ரிக்ஸ். மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ட்ரிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இது என்னென்னா, வாய்ஸ் நோட். வாய்ஸ் மெசேஜ் நமக்கு நிறைய வரும், வாய்ஸ் நோட் அனுப்புவாங்க. அந்த வாய்ஸ் நோட் அனுப்பும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்னா, வாய்ஸ் நோட்டை ப்ளே பண்ண உடனே அது லவுட் ஸ்பீக்கரில் ஆன் ஆகிட்டு எல்லாருக்கும், நம்ம பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அது கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ பெரும்பாலும் எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு வாய்ஸ் டெக்ஸ்ட் மெசேஜ் வருது, வாய்ஸ் மெசேஜ் வருது, நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோன்னா வெளியில் இருக்கிறவங்க கேட்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அதை ஒன்றுமே பண்ண வேணாம். அப்படியே ப்ளே பண்ணிவிட்டு மொபைல் எடுத்து உங்கள் காதில் வச்சுக்கோங்க. காதில் வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது லவுட் ஸ்பீக்கர் கட் ஆகி இந்த பக்கம் இருக்கிற அந்த ஸ்பீக்கர் வழியை உங்களுக்கு காதுக்கு ஈஸியாகவே கேட்கும், வெளியில் யாருக்கும் கேட்காது. இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்லாவே கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ வாட்ஸ்அப்பில் 4வது ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கம்ப்யூட்டரில் நம்ம வாட்ஸ்அப்பில் வர மெசேஜ் எல்லாம் எப்படி நம்ம கம்ப்யூட்டரில் பார்க்கறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன செய்யணுன்னா, உங்கள் கம்ப்யூட்டரில் இன்டர்நெட் இருக்கணும். அந்த இன்டர்நெட்லேருந்து கூகுளில் போயிட்டு நீங்கள் whatsapp.com அப்படின்னு சொல்லி போடுங்க. www.whatsapp.com அப்படின்னு போட்டிங்கன்னா, அதில் வாட்ஸ்அப் வெப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அந்த வாட்ஸ்அப் வெப்பை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே அதில் பார்கோடு ஒன்று காமிக்கும், ஒரு பார்கோட். அந்த பார்கோடை நீங்கள் என்ன செய்யணும்னா, அதை அப்படியே சிஸ்டத்தில் வச்சுக்கிட்டு உங்களுடைய மொபைலில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 dots இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே அதில் வெப், வாட்ஸ்அப் வெப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அந்த வாட்ஸ்அப் வெப்பை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா, உங்கள் மொபைலில் அதேமாரி பார்கோடு ஒன்று ஸ்கேனரை ஓப்பன் ஆகிடும், அதாவது கேமரா ஆன் ஆகிடும். அந்த கேமரா ஆன் ஆனதுக்கப்புறம் உங்கள் சிஸ்டத்தில் இருக்கிற பார்கோடை உங்கள் கேமரா வழியாக நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். அப்படி வச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்கேன் ஆகிடும். ஸ்கேன் ஆனதுக்கப்புறமா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கிற எல்லா மெசேஜுமே உங்கள் டெஸ்க்டாப்புக்கு போயிடும். அதுக்கப்புறம் டெஸ்க்டாப்பில் நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம், அதுலேருந்து அனுப்பலாம். எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் மொபைலில் என்ன பண்ணுறீங்களோ அதை வந்து கம்ப்யூட்டர்லேயும் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் ஒரு PDF ஃபைல் இருக்குது, அல்லது ஒரு இமேஜ் ஃபைல் இருக்குது, அது உங்கள் கம்ப்யூட்டருக்கு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொன்னிங்கன்னா, அந்த கம்ப்யூட்டர்லேருந்து அதை அப்படியே மவுஸில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி உங்கள் டெஸ்க்டாப்பில் விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டெஸ்க்டாப்புக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி
வசதிகள் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்ன 4 ட்ரிக்ஸில் எந்த ட்ரிக்கை இது உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படி தெரிஞ்சதுன்னா இந்த ட்ரிக்கெலாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், எத்தனை பேருக்கு அது தெரிஞ்சுக்குதுன்னு சொல்லி நானும் பார்த்துக்கிறேன். அப்படி இதுதான் ஃபஸ்ட் டைமே இப்போ நான் சொல்லி தான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியுதுன்னு சொன்னால் அதையும் எனக்கு சொல்லுங்கள். நானும் அது எத்தனை பேர் உங்களுக்கு ரீச் ஆகிருக்கு, எத்தனை பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி நானும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப தேவைப்படும், அதனால் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.